இந்த வீடியோவில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே மாதிரி வித்தவுட் ஒர்க்கில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இந்த சேனலில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதனால வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மைனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் கவலையே பட தேவையில்லை, உங்களுக்கு இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகிறதே கிடையாது. அதே சமயத்தில் உங்ககிட்ட பெரிய பெரிய லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக உங்ககிட்ட இருக்க ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு நார்மலாக உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஒர்க் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நான் சொல்கிற இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களால் சர்வசாதாரணமாக உங்கள் ஃபோன்லேயே மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிரிப்டோ கரன்சி மைனிங்கிறது வந்து உங்கள் ஃபோன்லேயே தாராளமாக இந்த ஒரு ஆப் மூலியமாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிரிப்டோ கரன்சி மைனிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மைனிங்கிறது என்ன, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, பொதுவாக கிரிப்டோ கரன்சினா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு விதமான டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? அதாவது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக ரன் ஆகிறது தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை தான் என்னால் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான நேம் தான். இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1500 விதமான காயின்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான காயின்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த காயின் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின். பிட்காயின் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான கிரிப்டோ கரன்சி தான். ஓகேவா? அதே மாதிரி பிட்காயின் கேஷ், லைட் காயின், எத்தீரியம், ரிப்பிள், ஸ்டெல்லர், நியோ, கார்டானோ, ட்ரான், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொனரோ அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புரிகிற விதமாக நான் ஒரு சிம்பிளாக வந்துட்டு கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது கிரிப்டோ கரன்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட ஃப்யூச்சர் என்ன, இதோட ஸ்கோப் என்ன, இதோட எவ்வளோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிப்டோ கரன்சினா பிட்காயின் தான். இருக்கிறதுலே அதிகமான ரேட் போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் தான். ஓகேவா? ஓகே, இப்போது வந்துட்டு இந்த பிட்காயினை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம தங்கம் வச்சுருக்கோம் இல்லையா, தங்கம் அது கூட வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா தங்கத்தோட ஒரு பவுண்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4000 ரூபாயோ 5000 ரூபாயோ இருந்திருக்கும். ஓகேவா? அதுவே ஒரு பவுண்ட் தங்கத்தோட இன்றைக்கி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 45000 ரூபாயோ 40000 ரூபாயோ இருக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 4000 ரூபா செலவழித்து ஒரு பவுண்ட் தங்கம் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட ரேட்டு வந்து 45000 ரூபா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாபம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பிட்காயினும். ஓகேவா? என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களால் தங்கத்தை கண்ணால் பார்க்க முடியும், அதாவது கையால் தொடவும் முடியும். ஆனால் பிட்காயின் அப்படின்றது இந்த கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு வெறும் நம்பர்ஸாக தான் பார்க்க முடியும். அதனால தான் இது வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு 2000 ரூபாயோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜீரோவில் கூட இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து கூடிக்கிட்டே போயிருக்கு. ஓகேவா? இப்போ கூகுளில் இருக்கிற அனாலிட்டிக்ஸே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில், அதாவது நவம்பர் 2015 பார்த்திங்க அப்படின்னா அதோட ரேட்டு, ஒரே ஒரு பிட்காயினோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 21598 ரூபாய் இருந்திருக்குது. ஓகேவா? அதுவே பார்த்திங்க அப்படின்னா அப்படி கொஞ்சமாக ஏறி 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 அப்படி இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41 லட்சரூபா 45 லட்சரூபா வரைக்கும் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மேலே. ஓகேவா? ஸோ ஏப்ரல் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 45 லட்சரூபாய்க்கு மேலே வந்து அதோட ரேட் வந்து போச்சு. ஓகேவா? ஒரே ஒரு பிட்காயினோட ரேட். ஓகேவா? அப்போ யோசித்து பாருங்கள், நவம்பர் 2015 ஓகேவா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 21 ரூபா 21000 ரூபா செலவழித்து அவங்க வந்துட்டு ஒரே ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 40 லட்சரூபான்னு வச்சா கூட எவ்வளோன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. இப்போது இந்த கிரிப்டோ கரன்சி, ஓகேவா, இந்த பிட்காயினோட இன்றைக்கி ரேட், அதாவது இன்றைக்கி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயினோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 23 லட்சரூபா. ஓகேவா? நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டால் கூட 21000 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி சேல் பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. நிறைய பேத்துக்கு கிரிப்டோ கரன்சிஸ் பற்றினா ஒரு அவேர்னஸே கிடையாது. ஓகேவா? இப்போது
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சிஸை மைன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம காசு கொடுத்து அதை நம்ம வாங்க போகிறது கிடையாது, ஃப்ரீயாக மைனிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரீயாக எப்படி நம்ம மைனிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த பிட்காயின், எத்தீரியம் இதெல்லாம் பெரிய பெரிய கரன்சிஸ், பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சிஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம மைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கான்ஃபிகரேஷன், நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கிற நல்ல பெரிய பெரிய லேப்டாப்ஸ் வேணும். ஸோ அதில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காயின்ஸை, பட் புதுசாக அப்கமிங் கிரிப்டோ கரன்சியை நம்மளால் வந்துட்டு நம்ம ஃபோனில் இருக்கல, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நம்மளால் வந்துட்டு மைனிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த விதமான நார்மலான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் உங்களால் வந்துட்டு மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன காயின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பை நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ பை நெட்ஒர்க் அப்படின்றது தான் இதோட பேர். இது வந்து அப்கமிங் கிரிப்டோ கரன்சி, இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஸோ அப்கமிங் கிரிப்டோ கரன்சி இது. ஓகேவா? பட் உங்களால் இதை இப்போயே ஃபோனில் வந்து மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பை நெட்ஒர்க் தான். ஸோ நீங்கள் வந்து லிங்க் கூட உங்களால் அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். MINEPI.com அப்படின்றத நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மைன். உங்களால் வந்துட்டு ஃபோன்லேயே மைன் பண்ண முடியும். இந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை மட்டும்தான் உங்களை வந்துட்டு ஃபோன்லேயே ரொம்ப ஈஸியாக மைனிங் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ண முடியும், எவ்வளோ ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிள். 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு, மற்றபடி உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இதில் இருக்க போகிறதே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்றதை காமிக்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸோ எதுவுமே தேவைப்பட போகிறதுல, 1 ரூபாய் கூட நீங்கள் இதில் உள்ளே போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த ஒரு சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை இது வந்து ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆப் ஸ்டோரில் கூட போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேயே போய் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு இந்த மாதிரியான லோகோ, அதே மாதிரி பேரை பார்த்துக்கோங்க, நிறைய ஃபேக்கான ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிலெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லோகோவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு பைன் நெட்ஒர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாப்பில் இந்த வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து இதை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களோட கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இந்தியா அப்படின்றது வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸாக தான் இருப்பீங்க பார்க்குறவங்க. ஸோ அதனால் இந்தியா அப்படின்றது கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்தியா அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? இந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கு, நீங்கள் மட்டும் உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ புதுசாக கொஞ்சம் தெளிவாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 வார்த்தைகள் உங்களோட பாஸ்வேர்டில் இருக்கணும். அதே சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு கேப்சூல் இருக்கணும், கேப்சூலில் ஒரு வார்த்தை இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மாலில் ஒரு வார்த்தை இருக்கணும், ஒரே ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு பாஸ்வேர்டை. நீங்கள் இப்போ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் யூசர் நேம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் நேம், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கரெக்டான எக்ஸாக்ட் நேமை உங்களோட கரெக்டான நேம் வந்து கொடுத்துக்கோங்க, நிக் நேம் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் யூசர் நேம்லாம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் இந்த மேலே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல கரெக்டான அஃபீஷியல் நேம் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நாளை பிள்ளை நீங்கள் விட்ரா பண்ணணும், இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ கரெக்டான ஆக்சுவல் நேம் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களை வந்துட்டு விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டான நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க கீழே யூசர் நேமை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து உங்களோட நிக் நேமை கூட நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், பட் மேலே கரெக்டான ஆக்சுவல் நேம் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு மேலே உங்களோட நேமை கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க
அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்விடேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்விடேஷன் கோடை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்புக்குள்ளே உங்களால் வந்துட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இன்விடேஷன் கோடு எங்கேருந்து நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி யாராவது ஒரு ஆள் இந்த ஆப்புக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கோட் கேட்டிங்க அப்படின்னா அந்த கோடை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு யாருமே இந்த ஆப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னா நான் கீழே வந்து கோட் கொடுத்துருக்கேன், அந்த கோடை கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கோடை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்புக்குள்ளே உங்களால் வந்துட்டு போக முடியும், உங்களால் மணி வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த இடத்துல உங்களோட கோடு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் என்னோட கோடு வந்து நான் கீழே கொடுத்துருக்க கோடி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ GK5577. ஓகேவா? ஸோ அந்த கோடு வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க, அந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டேப் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் மணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் முக்கியமானது. இந்த ஒரு பட்டனை தான் நீங்கள் 24 hours ஒரு வாட்டி உள்ளே வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு போகணும். இதை தான் உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு அப்படி கிரீன் கலரில் மாறிடும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டூர் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது வந்து மைனிங் ஆகிட்டு இருக்கு, உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை மைனிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மாறுறதை உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சேட் பாக்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல கேட்டுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட அந்த ஆப்போட இது இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களோட பட்டனை. ஸோ இதை தான் நீங்கள் 24 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு போகணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 10 நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் 10 வந்துட்டு அந்த ஒரு மைனிங்கை மறுபடியும் கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ 24 ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பண்ணிவிட்டு இந்த ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மொபைல் டேட்டாவும் உங்களுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது, உங்களோட பேட்டரி கன்சம்ஷன் எதுவுமே எடுக்காது. ஓகேவா? ஸோ சார்ஜ் போயிடும் அப்படின்றத நீங்கள் அவ்வளவே பட தேவையில்ல. அதே சமயத்தில் மொபைல் டேட்டாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் தட்டி விட்டுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் டேட்டாவே ஆஃப் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனையும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆப்பே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டலாம். பட் 24 ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த மைனிங்கை மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா முடிச்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போது மைனிங் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு நிறைய பண்ண முடியாது. ஓகே? ஸோ மைனிங் பார்த்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 0.125 hour மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இதோட அதிகமாக நம்ம மைன் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை. இதில் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் நம்ம கூட சேர்ந்து மைன் பண்ணும்போது நம்மளோட மைனிங் ஸ்பீடு வந்து கூடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.12 கொடுத்துருக்காங்க, அதாவது 0.125 தான் உங்களால் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கே ஆன் பண்ண முடியும். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து ஒரு 20-30 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களால் ஒரு பை ஆன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், 0.12 எங்கே இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு, அதுவே ஒரு பை எங்கே இருக்குது யோசித்து பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பை வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மைனிங் ஸ்பீடும் உங்களுக்கு கூடும். ஒருவேளை நீங்கள் மைனிங் ஸ்பீடை கூட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் விட்டாலுமே உங்களுக்கு வந்து மைனிங் வந்து போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. அதாவது என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பை உடஞ்சிட்டு மைனிங் ஆகிறத உங்களை வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். எப்படி ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்வைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இங்கிலீஷ் வரும், அந்த இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும், உங்கள்கிட்ட என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அதில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட கோடை போட்டு அதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த மைனிங் ஸ்பீடும் கூடும், ப்ளஸ் ஒரு பை வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மைனிங் ஸ்பீடும் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த 0.12 அப்படின்றது இன்னும் ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 0.15 அப்படின்றது மாறும், கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரெஃபருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சமான டைமில் கூட அதிகமான உங்களால் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அதாவது இந்த பையை வந்து அதிகமாக வந்து மைனிங் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களால் வந்துட்டு நார்மலாக ரெஃபர் பண்ணுறது மூலமும் ஒரு பை ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே.
ஓகேடா நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் மைனிங் பண்ணிட்டேன், எப்படி நான் இதை விட்ரா பண்ணுறது, நான் எப்போ இந்த ஒரு அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு அப்கமிங் கிரிப்டோ கரன்சி, இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரல. ஓகே, இப்போ பிட்காயினில் உங்களை ரேட் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது மார்க்கெட்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. இன்னும் வந்து இந்த பைக்காயின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஓகேவா, அப்போது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 இந்த வருஷத்தோட எண்டிங்கில் டிசம்பர் மாதத்தில் இந்த காயின் வந்து மோஸ்ட்லி வெளியில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, வரும்போது ஒரு காயினோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் முழுசாக டைம் இருக்குது. ஓகேவா, இந்த 2021 முடிகிறதுக்கு உங்களுக்கு 5 மந்த்ஸ் கிட்ட டைம் வந்து இருக்குது. ஓகேவா, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு 3000 காயின் வந்து மைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது நான் சொல்கிறேன் 3000 காயின் மைன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் டெய்லியும் இதை கரெக்டாக பண்ணீங்க, 24 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் போயிட்டு உள்ளே நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்காக வந்து இருக்கும். ஓகேவா, ஒரு 3000 காயின் நீங்கள் வந்து குறைஞ்சது நீங்கள் மைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு காயினுக்கு 80 ரூபா வச்சா கூட மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2,40,000 ரூபா. ஓகேவா, ஸோ உங்களால் வந்துட்டு 2,40,000 ரூபா வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக உங்களால் ஆன் பண்ண முடியும். ஒரு 5 மாதம் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் மைனிங் பண்ணி உங்கள் வேலட்லேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப 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 சிம்பிள் தான். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு உள்ளே போயிட்டு ஒரு டைம் உள்ளே போயிட்டு அதை பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மைன் பண்ணணும், இதை விட கொஞ்சம் மைனிங் வந்து அதிகம் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா, அப்படி ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக 2021 எண்டிங்கில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு காயினோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா. ஓகேவா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு காயின் கிடச்சிருது, நீங்கள் அதுக்கப்புறம் மைன் பண்ண மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 காயின் மைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு 2,40,000 ரூபா ரொம்ப சிம்பிளாக ஆன் பண்ண முடியும். ஓகே, ஒரு வேலையுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம். நம்பி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட். ஓகேவா, உங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து நான் எந்த காசும் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம், யாரையுமே நான் கம்பல் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்குது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன், ஆரம்பத்திலே பிட்காயின் எப்படி வந்துச்சு, ஸோ தங்கத்தோட வேல்யூவோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது போக ஃப்யூச்சரில் இதோட ரேட்டு வர கூடும். ஓகேவா, ஸோ இதோட நிற்க போகிறது கிடையாது, வரும்போது 80 ரூபாய்க்கு வருது அப்படின்னா போக 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 அதோட ரேட் வந்து கூடிக்கிட்டே போகும். ஓகேவா, அப்படி கூடுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா இதோட டபுள் த டைம் உங்களால் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க முடியும். 2,40,000 ரூபாய் இருக்கிறது 24 லட்சம் ரூபாயை மாறுறதும் உங்கள் கையில்தான் இருக்குது, 2,40,000 ரூபாய் வெளில எடுக்கிறதும் உங்கள் கையில்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில்தான் இருக்குது. ஓகேவா, எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களோட விருப்பம்தான். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ரொம்பவே ஜெனியூனான, ரொம்பவே ட்ரஸ்டடான ப்ராக்டிக்கல் மெத்தடை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுவுமே பேசிக்காக நான் டெஸ்ட் பண்ணது என்னோடய வேலெட்டை தான் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.